வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். தலைப்புச் செய்திகள். நெல்லையில் நகைச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி, பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை. சென்னை கலைவாணர் அரங்கில் சில்க் மார்க் தூய பட்டு சேலை கண்காட்சி நடிகை வித்யா பாலன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல்லில் டெங்கு காய்ச்சலுக்கு ஒரே நாளில் 3 பள்ளி மாணவர்கள் பலி. விரிவான செய்திகள். திண்டுக்கல்லில் டெங்கு காய்ச்சலுக்கு 3 பள்ளி மாணவர்கள் பலி. திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சூசிராஜ் மகள் செல்லின் பவிஷா 4 வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த ஒரு வாரமாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்துள்ளார். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த செல்லின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதேபோல் திண்டுக்கல் அடுத்துள்ள குட்டத்து ஆவாரம்பட்டியைச் சேர்ந்த தோமையா மகன் ஆல்பர்ட், திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்த மாணவன் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்தான். மற்றும் திண்டுக்கல் சானர்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் மகள் பூஜா 4 வகுப்பு படித்து வருகிறார். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்தார். திண்டுக்கல்லில் ஒரே நாளில் 3 பள்ளி மாணவ மாணவியர்கள் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கலைவாணர் அரங்கில் சில்க் மார்க் தூய பட்டுச்சேலை கண்காட்சி நடிகை வித்யா பாலன் தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் மத்திய சில்க் மார்க் பட்டு வாரியம் சார்பில் நடைபெறும் 7 கண்காட்சியை நடிகை வித்யா பாலன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். சில்க் மார்க் நிறுவனத்தின் தலைவர் கே எம் ஹனுமந்தராயப்பா கூறுகையில், இந்த கண்காட்சியில் இந்தியாவின் தலைசிறந்த பட்டு ரகங்களான காஞ்சிபுரம், சேலம், திருபுவனம், பெங்களூர், மைசூர், போச்சம்பள்ளி, தர்மாவரம், பனாரஸ், பெங்கால், சந்தேரி, முசிதாபாத், அசாம், சாலக்குச்சி மற்றும் அனைத்து பட்டாடைகளும் கிடைக்கும் எனவும், இக்கண்காட்சியானது அக்டோபர் 12 வரை நடைபெறும் எனவும் கூறினார். பொதுமக்களின் புகாரை அடுத்து தூத்துக்குடி தெப்பக்குளத்தை தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவன் துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் கடந்த பல வருடமாக சீரமைக்கப்படாததால் குளத்தில் அதிகளவு சேரும் சகதியும் ஏற்பட்டதாக பொதுமக்களிடையே வந்த புகாரை அடுத்து தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவன் தெப்பக்குளத்தில் தேங்கியுள்ள சேற்றினை அகற்றும் பணியினை துவக்கி வைத்தார். இப்பணிகள் தொடர்ந்து 15 நடைபெறும் எனவும், சிறுவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். கோவிலுக்கு எப்பவுமே ட்ரெடிஷ்னலா வேஷ்டி கட்டிட்டு தான் வரணும். ரூம்ல ராம்ராஜ் பாக்கெட் வேஷ்டி வச்சிருக்கேன். ஆம்பளையா லட்சணமா கட்டிட்டு வாங்க. வெண்மையில் தரிசனம் வேண்டுதல் நம் வசம். இங்க இது கோவில். ஓ சாரி. செல்போன வேஷ்டி பாக்கெட்ல வைங்க. வேண்டுதல மனசுல வைங்க. ராம்ராஜ் நெக்ஸ்ட் வெல்க்ரோ பாக்கெட் தோத்திஸ் டெம்பிள் கலெக்ஷன்ஸ். Dream, இது எல்லார்கிட்டயும் இருக்கிற விஷயம். Dream big, இது எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டிய விஷயம். Let your dreams take flight with us. PAR Group of Institutions, Coimbatore, Tirupur. For admissions contact 94437-5222-94437-9222. Be smart, choose smart. செய்திகள் தொடர்கின்றன. தூத்துக்குடி நெல்லை 4 வழி சாலையில் 1000 மரங்கள் நடப்படும், ஆட்சியர் வெங்கடேஷ் பேட்டி. தூத்துக்குடி மாவட்டத்தில் மரம் வளர்ப்போம் மண்ணுயிர் காப்போம் என்ற அடிப்படையில் சுமார் 100,000 மரங்கள் நட்டு பராமரிக்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும், முதற்கட்டமாக தூத்துக்குடி நெல்லை 4 வழிச்சாலையில் 1000 மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் என் வெங்கடேஷ் தெரிவித்தார். நெல்லையில் நகைச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி, பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை. நெல்லையில் தனியார் நகைக்கடையில் நகை சேமிப்பு திட்டத்தில் சேருமாறு பொதுமக்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை வசூலித்து கொண்டு கடந்த 2 முன் ஓடிவிட்டதாகவும், பொதுமக்கள் எழுந்த தொகையை மீட்டுத்தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில், மாதாந்திர நகை சேமிப்பு திட்டத்தில் மாதந்தோறும் பணம் கட்டி வந்தவர்களை ஏமாற்றி திடீரென கடையை மூடிவிட்டனர். எனவே நகைக்கடை உரிமையாளரின் சொத்துக்களை முடக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொகையை வழங்க ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினர். உதகை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இராணுவ வாகனம் மீது முறிந்து விழுந்த மின்கம்பம் போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் உதகை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இராணுவ வாகனம் சென்று கொண்டிருக்கும் போது மரம் முறிந்து மின்கம்பம் மீது விழுந்ததில் எதிர்பாராத விதமாக மின்கம்பம் முறிந்து வாகனத்தின் மீது விழுந்தது.
அதிர்ஷ்டவசமாக அதில் பயணித்த 6 பேர் உயிர் தப்பினர். இதனையடுத்து கிரேன் மூலம் வாகனத்தின் மீது முறிந்து விழுந்த மின் கம்பத்தை அகற்றினர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.